இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் குருமா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி ஒன்னு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பத்து சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாய் தூள் அரை டீஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, அரை மூடி தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் பேஸ்டா, கடுகு சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப, கிராம்பு ரெண்டு, பட்டை ஒரு துண்டு, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒன்று. பாத்திரத்தை அடுப்புல வச்சு முதல்ல பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, தனியா, மிளகாய் தூள், சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்ப இத வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடணும். பத்து நிமிஷம் ஆயிருச்சு. காய் வெந்துருச்சான்னு பாக்கலாம். காய் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்ப அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். இப்ப தேங்காய் விழுத ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் இது கொதிக்க விடலாம். கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, பச்சை மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொதிச்சுட்டு இருக்கிற குருமால ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு எடுத்தா சுவையான பீட்ரூட் குருமா தயார்.